ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலில் நிறைய ட்ராவல், ஷாப்பிங், ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். டே 2 இன் பெங்களூர். இன்றைக்கி ஃபினிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியாவை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரீசெண்ட் நியூலி ஓப்பன், லாஸ்ட் இயர் தான் வந்து இது ஓப்பன் பண்ணாங்க. ஃபினிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியா இன் பெங்களூர் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால் இன் த சிட்டி. பெங்களூரில் இது நார்த் சைட்லேருந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியாக இருந்தாலும் கூட இங்கே அவ்வளோ க்ரௌட் வருது. பிகாஸ் உள்ளே நுழைஞ்சதுலேருந்தே அவங்களோட வைப்ரண்டான அட்மாஸ்பியர், காமன் நீட், கம்போஸ்டான அவங்களோட மியூசிக், வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ் அண்ட் போட்டிக்ஸ், இது எல்லாமே தான் காரணம். இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு அண்ட் ஆல்சோ ஃபுட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் லக்ஸரி ஷாப்பிங்லேருந்து அஃபோர்டபுளான சின்ன சின்ன போட்டிக் வரைக்கும் இங்கே எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபேஷன் என்தூசியாஸ்ட்டாக இருக்கலாம், ஷாப்பகாலிக்காக இருக்கலாம், விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன நார்மலான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்பிங் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கலாம், இல்லை என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வந்திருக்கலாம், இது எல்லாமே இந்த மால்குள்ளேயே இருக்குது. இந்த பெரிய ஸ்க்ரீன் எல்லா ஃப்ளோர்லேயுமே இருக்கும். நமக்கு என்ன ஷாப் வேணுமோ அதை இங்கே சர்ச் பண்ணி நம்ம வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ரூட், ஷாப் நம்பர், எந்த ஃப்ளோரில் இருக்குது, எந்த சைட் இருக்குது, எந்த நியர்பை எல்லாம் ஷாப்பில் இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். இங்கே நான் பார்த்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச நிறைய லக்ஸரி ப்ராண்ட்ஸ் இருக்குது அண்ட் தெரியாத சின்ன சின்ன குட்டி குட்டி போட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. மால் ஆஃப் ஏஷியாவோட ஆர்கிடெக்சர் இஸ் ஸ்டன்னிங் அண்ட் பிரித் டேக்கிங். மால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக ஓப்பன் பண்ணனாலையான்னு தெரியல, பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. நிறைய ஷாப்ஸில் வந்து ஓப்பனிங் ஆஃபர், லான்ச் ஆஃபர் அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தது. அண்ட் நாங்கள் கொஞ்சம் இயர் அண்ட் டைமில் தான் வந்து இது போகணும், நான் லேட்டாக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த டைம்லேயும் வந்து நிறைய ஆஃபர் போயிட்டுருந்தது. சுற்றி சுற்றி நிறைய வந்து ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். ஸோ இப்போலாம் எல்லா மால்லையுமே அவங்களோட ஓன் சூப்பர் மார்க்கெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்லேயுமே எல்லாமே இருந்தது. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் தான். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாமே பிக்கிள், ஜாம் வெரைட்டிஸ், டேட்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது, ட்ரை ஃப்ரூட்டில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்கள் பெங்களூர்லேயே இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அவங்களோட பேஸ்ட்ரீஸ் இஸ் அ மஸ்ட் ட்ரை. அங்கே கொஞ்சம் எல்லாமே வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ பிளேஸ்க்கு வந்து நாங்கள் வந்தோம். இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பார்க்குறதுக்கே நேச்சுரலாக இருந்தது. ஸோ இங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நாங்கள் வெளியே போயிட்டோம். நாங்கள் போனது இயர் எண்ட் அண்ட் கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரீ வந்து அங்கே இருந்தது. கிறிஸ்மஸ் டைமில் இந்த ட்ரீ ரொம்ப லார்ஜஸ்ட் ட்ரீ வந்து இது தான், மால் ஆஃப் ஏஷியாவில் தான் வச்சுருந்தாங்க பெங்களூரில். ஸோ இந்த ட்ரீயை பார்க்குறதுக்கே நிறைய க்ரௌட் வந்தது. இதுக்கு தனியாக என்ட்ரி ஃபீலாம் கூட வாங்கினாங்க. ஈவினிங் டைமில் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வந்து என்டர்டெயினிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இங்கே இருக்கிறதுக்கு. கமிங் டு த ஃபுட் கோர்ட், ஃபுட் கோர்ட் பயங்கர க்ரௌடாக இருந்தாலும் எதுவும் கவர் பண்ண முடில. பட் இங்கே இந்தியன் குஷன்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் ஃபுட்டில், நீங்கள் வந்து என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் இங்கே ஆக்சுவலி இந்த கிறிஸ்மஸ் டே இருக்க இடத்துக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு ரியல் கிறிஸ்மஸ் தாத்தாவுமே வந்து இருந்தார். ஸோ அவருக்கு பார்க்குறதுக்கே ஒரு தனி லைன் இருந்தது. ஸோ நாங்களும் இங்கே கொஞ்சம் நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி போனோம். அதுக்காக ஒரு பெரிய லைனில் இருந்தது. அந்த லைன்லேயும் நின்று நாங்கள் கடைசியாக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இங்கே அவங்களே வந்து ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. அவங்க எடுத்து கொடுத்த ஃபோட்டோஸை நமக்கு ஃப்ரீயாக ப்ரிண்ட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபினிக்ஸ் மால்.